கோவிட் சமயத்தில் டொனால்டு ட்ரம்ப் வந்து தோ ஹி ஹட் நாட் அனௌன்ஸ் லாக்டவுன், பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு கம் அவுட், அவங்களுக்கு வந்து வேலையெல்லாம் செய்ய முடியல, வேலை பாதி பேருக்கு ஜாப்ஸ் போயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து. ஜாப் எல்லாம் போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இவருபடி ரொம்ப எல்லோரும் கஷ்டப்பட்டாங்க. இவர் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார், போய் எல்லாரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வெளியில் வந்தார். வந்தால் எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லைன்னு இவருபடி ஷவுட்டிங். ஒத்தனையாக ஒருத்தரவங்க தானே சொன்னார், எனக்கு 24 மணி நேரமும் வேலை இருக்குது, எப்படி என்னால் சமாளிக்கவே முடியல. ட்ரம்ப் சொன்னார், இருந்தால் இவரை மாதிரி இருக்கணும், 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கார், நீங்கள்லாம் வேலை செய்யாமல் இருக்கீங்களே எப்படி அப்படின்னு. உடனே இவரை பார்த்து கேட்டார், நீ என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் வந்து கிரெமிடேரியத்தில் வேலை பண்ணுறேன், டெட் பாடிஸ் எல்லாம் புதைக்கிற வேலை எனக்கு. ஒருத்தருக்கு வந்து 99 வயசு ஒருத்தருக்கு, அவர் வந்து ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணுறாரு. இன்டர்வியூ பண்ணும்போது சொல்கிறாரு, உங்களுக்கு 99 வயசாக எடுத்து அடுத்த வருஷம் உங்களை பார்ப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. இல்லை அவர் சொன்னார், டெஃபினட்டாக நான் 100 வயசான உடனே நீ பார்க்கலாம், நீ எங்கே தானே இருக்கேன், உனக்கு ஒன்றும் குறைச்சிருக்கியே. ஒரு இடம், ஒருத்தர் வந்து தூக்கு போட்டுக்க பார்க்குறாரு, அது ஜெயில், அது ஜெயிலில் அந்த கைதுக்கு தூக்கு போட்டுக்கிறார். வார்டன் சுற்றி வராரு, வந்த உடனே பார்த்தா இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு, காலில் கட்டு போட்டு தூக்கு போட்டுக்கிறாரு. தூக்கு போட்டுக்கிறதா காலையாக போட்டுப்பாங்க, கழுத்தில் தான் போட்டுக்கணும். இந்த கழுத்தில் போட்டு பார்த்தேன், மூச்சு விட முடியல. ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்க, பேசும்போது ஒரு லேடிஸ் சொல்கிறாங்க, பாரு நேற்று ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இன்டர்நெட் வேலை செய்யலை, அப்புறம் என்ன பண்ணினேன், என்ன பண்ணுறது, எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், ரொம்ப நல்லவராக இருக்காருடி. ஒரு ரெண்டு கேர்ள்ஸு நைட்டு ஒரு 7:30 மேலே ஒரு கிரமட்டோரியம் வழியாக அந்த ரோடு வழியாக போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது பயமாக இருக்கு அவங்களுக்கு, என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டே போகும்போது நல்ல வேலை எதிரில் ஒருத்தர் வந்தார், சார் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, எங்கள் தெருமோன வரைக்கும் கொண்டு போய் விட்டுடுங்க சார். பரவாயில்லம்மா, ஆமாம் நல்ல, என்னம்மா பயந்து பட்டீங்களா நீங்கள்லாம் அப்படின்னு. ஆமாம் சார், நான் ரொம்ப பயந்து போயிட்டோம், நான் கூட செத்து போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துன்னு தான் இருந்தேன் அப்படின்னு. ஒரு பொண்ணு ஒருத்தர் வந்து ஒரு இன்னொருத்தர்கிட்ட கேட்குறாரு, இல்லை சார் உங்கள் பொண்ணு கிளி மாறி அப்படின்னீங்க, அவர் வந்து அருவாளை எடுத்து வெட்ட வரா சார், அவள் வெட்டு கிளி மாறின்னு சொன்னேன் சார். இந்த ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறாங்க, வந்து அவனுக்கு தான் ஸ்கூல் ரிசல்ட்டு வருது. ஸோ அந்த பையன் வந்து மெசேஜ் பண்ணுறான், நீ ரிசல்ட்டு வருது வந்து பாருடா, இல்லை எங்கள் அப்பாவோட பண்ணிருக்கேன் நானாக வரல, நீ போய் ரிசல்ட்டை பார்த்துட்டு என்னோட ரிசல்ட்டையும் பாரு, நான் ஏதாவது சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னா குட் மார்னிங் டு யூன்னு சொல்லு, ரெண்டு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன்னா குட் மார்னிங் டு யூ அண்ட் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லு. போனா கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு மெசேஜ் வந்தது, அண்ணன் போட்டு மெசேஜ் வந்துனா, குட் மார்னிங் டு யூ, யுவர் ஃபாதர் அண்ட் ஆல் யுவர் நெய்பர்ஸ் அப்படின்னு. ரெண்டு லேடிஸ் பேசிக்கிறாங்க, அவர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் புது வீட்டுக்கு போகிறாங்க, புது வீட்டுக்கு போன உடனே ஒய்ஃப் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து 4 செவத்துக்குள்ளே நடக்கிறது, நம்ம 4 செவத்துக்குள்ளே தான் போனால் வெளியில் தெரியக்கூடாது. உடனே ஹஸ்பண்ட் கேட்குறாரு, தப்பிச்சு போனோம் கூட எனக்கு வழி கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த வெளியிலேருந்து வராரு, ஒய்ஃப் கேட்குறாரு, ஆனால் அவங்க ஒய்ஃபோட மாமியார் தான், அவங்க ஹஸ்பண்டோட அம்மாவும் கூட தான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் கேட்குறாரு, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு. அது என்னங்க, இட்லி போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சப்பாத்தி போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உப்புமா போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நீ எந்த தான் போட்டேங்க, சும்மா பட்டி போட்டிருக்காங்க. ஒரு கோர்ட்டு பேசலாங்க, கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்திருக்கு, ஏன்னா அவங்க கேட்டிருப்பாங்க, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அதெல்லாம். கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, கேஸ் நடக்கும்போது என்ன கேஸ்னா, ஒரு லாரி வந்து ஒரு 30 பேர் மேலே ஏறி போய் அவங்க செத்து போயிட்டாங்க. ஜட்ஜிட்ட வந்து அந்த லாரி டிரைவர் நிற்கிறாரு, ஜட்ஜு கேட்குறாரு, எப்படி இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை சாமி நான் வண்டி ஓட்டின்னு போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா என் வண்டி பிரேக் பிடிக்கல, பாருங்கள் ஒரு பக்கம் 7 பேர் வந்துட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் 30 பேர் வந்துட்டு இருந்தாங்க, யார் மேலே ஏற்றலாம் நீங்களே சொல்லுங்கள் சாமி. இதென்ன காமன் சென்ஸ், 7 பேர் மேத்தால் தானே ஏற்றணும், நான் 7 பேர் மேலே தான் ஏற்றாலும் போனேன், பாருங்கள் ஒருத்தர் தப்பிச்சு இந்த பக்கம் வந்துட்டார், உடலாமா இந்த பக்கம் ஏற்றுக்கேன்.
ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 30-40 பேர் மேலே ஏறிடுது. ரொம்ப ட்ராஜிக் ஆக்சிடெண்ட். எப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒத்தரே ஒருத்தர் பார்த்தா தப்பிச்சிட்டாரு. உடனே போய் என்கொயரி பண்ணாங்க. என்கொயரி பண்ணும்போது கேட்டாங்க, எப்படி ஆச்சு, நீ வந்து எப்படி தப்பிச்ச? இல்லைங்க, ரயில்வே அனௌன்ஸ்மெண்ட்டில் தப்பு. என்ன பண்ண, என்ன தப்பு? எல்லோரும் டெல்லி எக்ஸ்பிரஸ்க்காக 3வது நம்பர் பிளாட்ஃபார்ம் நின்றுட்டு இருந்தோம். ரயில் அனௌன்ஸ் பண்ணாங்க, டெல்லி எக்ஸ்பிரஸ் 3வது பிளாட்ஃபாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. என்னங்க, உடனே பிளாட்ஃபாரத்தை இருந்தவங்களாம் தண்டவாளத்தில் குடிச்சிட்டாங்க. அதனால் ட்ரெயின் வந்து அவங்க மேலே ஏறி எடுத்து. நீ வந்து எப்படி தப்பிச்ச? இல்லைங்க, நான் தற்கொலை பண்ணிக்கலான்னு தண்டவாளத்தில் படுத்துட்டு இருந்தேன். பிளாட்ஃபாரத்தில் உருவி பிளாட்ஃபாரம் எடுத்து படுத்துக்கிட்டேன், அதான் தப்பிச்சுக்கிட்டேன். ஒரு லேடி, பக்கத்து வீட்டு லேடி வந்து கேட்குறாங்க, விளக்கண்டா இருக்கா? இந்த லேடி சொல்கிறாங்க, 20 நாளாக வீட்டில் தான் இருக்கு. ஒரு பையனும் தாத்தாவும் வீட்டில் இருக்காங்க. திடீர்னு தாத்தாவுக்கு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் வந்து எடுத்துன்னு பார்த்தா டவர் கிடைக்கல. எடுத்துக்கிட்டு திருடுன்னு மாடிக்கு போகிறாங்க, கொட்ட மாடிக்கு. ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த பையன் தாத்தாவை தொடச்சுட்டே போகிறான். தாத்தா தாத்தா, ரிமோட் எடுத்துன்னு போகிறேன் தாத்தா, உங்கள் ஃபோன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ சார். வந்து நிறைய இடத்துல பரிசுகள்லாம் வாங்கியிருக்குன்னு சொன்னார். இப்போ இந்த கைத்தட்டல் ஒரு பலமாக கொடுக்கலாமே சார். இதுதான் சார் என்னுடைய பாராட்டு பத்திரங்கள் எல்லாமே தங்களுக்கு. நல்லா அருமையாக சொன்னீங்க.